இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னு சோனாமீட்டர். சோனாமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது மியூசிக் வரும். அது இப்போ இந்த சோனாமீட்டருடைய டயக்ராத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேபிளில் ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது. அந்த அப்பாரட்டஸ் வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் உட்டன் போர்டு. அந்த உட்டன் போர்டில் ஒரு டூ எண்ட்ஸ் இருக்கும், ரிவெட். ஒன் ரிவெட்டு ஃபிக்ஸட் இருக்கும், ஒன் ரிவெட்டில் புள்ளி ஒன்று. புள்ளின்னா கப்பின்னு சொல்லுவாங்க, கிணத்துக்கட்டெல்லாம் அந்த வாலி ரொட்டேட் ஆகிறதுக்காக. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தேர்ட் லெசனில் கூட. அப்போ ஒன் சைடு ரிவெட்டு ஃபிக்ஸடாக இருக்கும், ஃபிக்ஸட் ரிவெட்னு பேர், அது கிளாம்ப்னு சொல்லுவாங்க. செகண்டு சைடு ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு புள்ளின்னு சொல்லி ரோலர் மாதிரி இருக்கும். இப்போ அது டூ எண்ட்ஸ்க்கு இடையில் ஒரு ஸ்ட்ரிங்கு ஜஸ்ட் பாசஸ், ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் டைட் அட் த ஃபிக்ஸட் ரிவெட், அந்த ஆணியில் டைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் பாசஸ் ஃப்ரீலி ஓவர் த புள்ளி, அந்த புள்ளியில் பாஸ் ஆகும். அந்த புள்ளி வழியால் பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்குடைய நெக்ஸ்ட் எண்டில் ஒரு வெயிட் ஹேங்கர், அதை தொங்க விட்ருப்பாங்க. இந்த வெயிட் ஹேங்கரில் தான் நம்ம வி ஹவ் டு ஆட் த வெயிட்ஸ், அது பேர் மாஸ் அப்படின்னு பேர். எம் ஒன், எம் டூ, எம் த்ரீ, ஒன் கேஜி, டூ கேஜின்னு ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த இன்பிட்வீன் ஸ்ட்ரிங் வந்து டூ ஸ்ட்ரிப், அதுக்கு பேர் பிரிட்ஜ் அப்படின்னு பேர், வெஜ்ஜின்னு பேர், வெஜ் ஆர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஜ்ஜுங்கிறது கத்தி முனை அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தி முனை பிளேட் மாதிரி இருக்கும், அந்த வெஜ் வைப்பாங்க. அந்த வெஜ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, சோனாமீட்டர் வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரொடியூஸ் த ஸ்டேஷ்னரி வேவ் ஆர் ஸ்டாண்டிங் வேவ். இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, கிட்டார், இந்த வயலின், வீணா, சிட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆரிஜின் யாருன்னா சோனாமீட்டர் தான். சோனா அப்படின்னாலே சவுண்ட் அப்படின்னு அர்த்தம், சவுண்டுங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. அதனால் அது சோனாமீட்டர் அப்படின்னு, மீட்டர்னா மெஷர்மெண்ட்டு டிவைஸ், விச் மெஷர் இஸ் கால்டு மீட்டர். சோனானா சவுண்டு, சவுண்டு மெஷரிங் டிவைஸ்னால அது பேர் ஃப்ரீக்வன்சி மெஷரிங் டிவைஸ்னால அது பேர் சோனாமீட்டர் அப்படின் பேர். அந்த சோனாமீட்டர் தான் ஒரு ஆரிஜின், ஒரு மூல காரணம் எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார், வயலின், வீணாக்கு. அப்போ அந்த ரெண்டு பிரிட்ஜு ஆர் கத்திமுனை வெஜ்ஜுங்கிறது வந்து அந்த கம்பிக்கு இடையில் வச்சுருக்கோம். அந்த கம்பிக்கு இடையில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க்னு சொல்லுவாங்க, டியூனிங் ஃபோர்னால் இசைக்கவை, அது கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். அது முனிவருடைய கமண்டலம் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த டியூனிங் ஃபோர் லோயர் கிளாஸில் கவனிச்சிருப்பாங்க டீச்சர்ஸ். அந்த டியூனிங் ஃபோர் வச்சு ஒரு ரப்பர் கேமரில் வச்சு அடித்து பக்கத்தில் கம்பிக்கிட்ட கொண்டு வச்சிங்கன்னா வைப்ரேட் ஆகும் அந்த கம்பி, அந்த ஸ்ட்ரிங்ஸ் வில் பி வைப்ரேட்டட். அப்போ ஸ்ட்ரிங்ஸ் வைப்ரேட் ஆகும்போது ஒன் வேவ் ஏ வெஜ்ஜிலேருந்து பிஹெஜை நோக்கி போகும், பிஹெஜி அரெஸ்ட் ஆகிடுதா, அரெஸ்ட் பண்ணுறனால வேவ்ஸ், பிஹெஜிலேருந்து திருப்பி இந்த ரெஃப்ளெக்டட் வேவ் ஏ வெஜ்ஜை நோக்கி போகும். அப்போ ஏ வெஜ்ஜிலேருந்து பிஹெஜை நோக்கி போகிறது இன்சிடென்ட் வேவ், பிஹெஜிலேருந்து ஏ வெஜ்ஜை நோக்கி போகிறது ரெஃப்ளெக்டட் வேவ். அப்போ இந்த இன்சிடென்ட் வேவ், ரெஃப்ளெக்ட் வேவ் ரெண்டு ஒன்றா சேர்ந்து லிசாஜூஸ் டயக்ராம்ஸ் எயிட் மாதிரி ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் உருவாகும். அதனால தான் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ் உருவாகிறது வந்து சோனாமீட்டரில் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் வந்து இந்த டிவைஸினுடைய ஒரு சாராம்சம். இப்போ இதில் ஒரு டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ரெண்டு வெஜ்ஜுக்கு இடையில் ஏஹெஜ்லேருந்து விஹெஜ் பிஹெஜி போகும்போது அது ஒரு வேவ் போகுது, பிஹெஜ்லேருந்து ஏஹெஜிக்கு ஒரு வேவ் போகும்போது ரெண்டு எட்டு மாதிரி ஒரு அரெஸ்டட் வேவ்ஸ் வந்துடுது. அப்போ அந்த அரெஸ்டட் வேவ்ஸ் எவ்வளோ வேவ் லென்த்னு நினைக்கிறீங்க? ஆஃப் வேவ் லென்த். அப்போ ரெண்டு வெஜ்ஜுக்கு இடையில் லென்த்தை கேபிட்டல் எல்னு எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த ரெண்டு வெஜ்ஜுக்கு இடையில் எவ்வளோ வேவ் லென்த்து தான் வருது, வேவ் லென்த்துங்கிறது ஒரு முழு அலை. ஆனால் இங்கே அரை அலை தான், ஸ்டேஷனரி வேவ்ஸில் ஆப்போசிட்டு எண்ட்ஸ் ரெண்டு ஜாயின் பண்ணும்போது அரை அலை தான் வருது. நீங்கள் முன்னாடி பார்த்துப்பீங்க ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில். அப்போ அந்த அரை அலை தான் வரும்பொழுது ஆஃப் வேவ் லென்த்து. அப்போ எல் லென்த்துங்கிறது லென்த் பிட்வீன் டூ வெட்ஜஸ், அந்த டூ வெட்ஜஸ்க்கு இடையில் லென்த்துக்கு இடையில் ஆஃப் வேவ் லென்த் வருது. அதனால தான் இங்கே போட்டிருப்பாங்க எல் ஈக்குவல் டு லாண்டா பை டூ அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சின்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அலைகளை உற்பத்தி பண்ணுதோ, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பர் செகண்ட் தான் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். இந்த எஃப் ஈக்குவல் டு நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில், வி ஈக்குவல் டு என் லேம்டா, வி ஈக்குவல் டு எஃப் லேம்டா, வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வி பை லேம்டா, வெலாசிட்டி பை லேம்டா. இப்போ வெலாசிட்டி ஆஃப் அ சாலிடு ஸ்ட்ரிங்குன்னு நம்ம இந்த இதில் படிச்சிருக்கோம், வேவ் மோஷனில் ஸ்டார்டிங்கில், ரூட் ஆஃப் டி பை மியூ. டிங்கிறது டென்ஷன், மியூங்கிறது மாஸ் பர் யூனிட் லென்த். அது நியூட்டன்ஸ் கரெக்ஷன், நியூட்டன்ஸ் லாப்லாஸ் கரெக்ஷன் முன்னாடி மாடலர்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூட் ஆஃப் டி பை மியூ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரிங் சாலிடு, ஒரு சாலிடு ஸ்ட்ரிங் கம்பியினுடைய வெலாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா, அந்த கம்பியினுடைய டென்ஷன் அளவு ரூட் டி, அந்த கம்பியினுடைய மாஸ் பர் யூனிட் லென்த், அந்த ஸ்ட்ரிங்கினுடைய மாஸ் பர் யூனிட் லென்த். அப்போ ரூட் ஆஃப் டென்ஷன் பை டென்ஷனாக இழுவிசை, ரெண்டுக்கு ஒரு கம்பியை இழுத்து கட்டப்பட்ட
அந்த ஃபோர்ஸ் பேர் டென்ஷன் பேர். அப்போ ரூட் ஆஃப் டென்ஷன் டி டிவைட் பை மியூ, மியூங்கிறது மாஸ் பெர் யூனிட் லென்த், அதுதான் வெலாசிட்டி. அப்போ எஃப் ஈக்குவல் டு வி பை லேம்டான்னு பார்த்தா லேம்டாக்கு டூ என்ன தெரியும் நமக்கு, எல் ஈக்குவல் டு லேம்டா பை டூ. அப்போ லேம்டா ஈக்குவல் டு டூ எல். அப்போ வி பை லேம்டான்போது விக்கு என்ன ஃபார்லா, ரூட் ஆஃப் டி பை மியூ பை ஒன் பை டூ எல். அப்போ ரூட் ஆஃப் டி பை மியூங்கிறது வி பை லேம்டா, லேம்டாக்கு டூ எல், அதனால் ஒன் பை டூ எல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. இதுதான் என்னென்னா சோனாமீட்டருடைய ஃப்ரீக்வன்சிட்டிய ஃபார்முலா. ஸோ சோனாமீட்டரோட ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா எஃப் ஈக்குவல் டு ஒன் பை டூ எல் டு ரூட் ஆஃப் டி பை மியூ. இப்போ இது ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து சிலிண்டர் பையார் ஸ்கொயர்டு, ஏன்னா சர்க்கிள் சர்க்கிளாக தானே இருக்கும், பையார் ஸ்கொயர்டு ரோன்னு சொல்லுவாங்க. மாஸ் பர் யூனிட் ஏரியா, அதாவது ஏரியா டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை பையார் ஸ்கொயர் ரோன் போடுவாங்க. ஆருக்கு டி பை டூ, டயமீட்டர் தான் தெரியும், டி பை டூ ரேடியஸ் தெரியாது. ரே ஆர் ஈக்குவல் டு டி பை டூ, அப்போ டி ஸ்கொயர் பை ஃபோர் வந்துடும். அப்போ பை ரோ டி ஸ்கொயர் பை ஃபோர் வந்துடுது. ஓகே, அதுதான் நம்ம எஃப் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுறோம் வி பை லாம்டா. அப்போ ஒன் பை டூ எல் இன்ட்டு ரூட் ஆஃப் டி பை பை டி ஸ்கொயர் ரோ பை ஃபோர்னு போடுறோம். அது எஃப் ஈக்குவல் டு ஒன் பை எல்டி இன்ட்டு ரூட் ஆஃப் டி பை ஃபைவ் இரவணும் பயிரணும். இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, ப்ரீவியஸ் எஃபர்ல தான் முக்கியம். நமக்கு தேவையானது எஃப் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் ரூட் ஆஃப் டி பை மியூ தான் முக்கியம். ஓகேங்களா, சரி. இப்போ இதுதான் இந்த சோனாமீட்டருடைய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்.